தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆற்றியும் உண்டாகிறவர்கள். மனத்துயர் மன்றாட்டு என் இறைவா நன்மை நிறைந்த விட்டேன். அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரிய ஒரு பேரே, என் பாவங்களால் உம்மை மனோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமதரு துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்பே இரக்கமாயிருவன். ஆமென். பாடுகளின் பாதை, இது லட்சிய வேறு இயேசுவின் லட்சிய பயணம். இது துயரப்படும் பாதை என்று துவண்டவர்களை தூக்கிவிட தூயவன் துணிவுடன் தொடங்கும் லட்சிய பயணம். இது உடைந்து போன உள்ளங்களை ஒட்டு வைக்க, உடைக்கப்பட்ட மரத்துண்டுகளை ஒட்டி வைக்க மேற்கொண்ட லட்சிய பயணம். இது பிரிந்து போன உறவுகளை பிணைக்கும் புதிய பயணம். இது வழி தவறியோரின் வழிகாட்டும் பயணம். இது வார்த்தையானவர் வழியாகும் பயணம். இது இப்பயணம் துக்கப்பட்டு விட்டு முடிந்து விடுவதற்கன்று. அந்த துயரம் நம் நெஞ்சில் உரமூட்ட வேண்டும். வீரத்திற்கு வித்திடும் வீர விதையாக இருக்க வேண்டும். வாழ்வில் புரட்சி பாதைகளை காட்டிய வரலாற்று நாயகரின் வாழ்வு பாதையாக வேண்டும். இயேசு லட்சிய கல்வாரி பயணத்தில் அவரது லட்சியங்களை அளவற்ற அன்பை அவர் ஏற்று சிறுவை சாவை தியானித்து அவரது பேரன்பில் வளர்வோம். அவமானத்தின் சின்னமான சிலுவையை நமக்காக அரவணைக்கின்றார். கடினமான கல்வாரி பாதையை ஏற்று விழுந்து எழுந்து துணிவுடன் செல்லும் இயேசுவுடன் இணைந்து நமது கிறிஸ்தவ வாழ்வை லட்சிய பயணமாக மாற்றுவோம். வாருங்கள், கல்வாரிக்கு போகலாம். இறையே சிவேமை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி செலுத்துகிறோம். முதல் நிலை, வாழ்வழிக்கும் நீதிமானுக்கு சிலுவை மரண தீர்ப்பு. நீதிக்கு இங்கு மரண தீர்வு இடப்படுகின்றது. எதற்காக இந்த மரண தீர்ப்பு? ஏழையோடு ஏழையாக மானுடை குடிலில் பிறந்ததற்காகவா? ஒடுக்கப்பட்டோரையும் கைவிடப்பட்டோரையும் தேடி சென்று அரவணைத்ததற்காகவா? உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை இவள் மேல் எறியட்டும் என்று நீதி தீர்ப்பு வழங்கியதற்காகவா? இல்லை, பாவம் என்னும் படுகொழியில் விழுந்து கிடந்து நம்மை மீட்க அடிமையின் தன்மை பூண்டு தம்மையே வெறுமையாததற்காகவா? எதற்காக இந்த மரண தண்டனை? நாமும் எத்தனையோ அநியாய தீர்ப்புகளை பிறரை பார்த்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்கின்ற நாம் பிறர் மீது அநியாயமாய் தீர்ப்பிடும் பழக்கத்தை மாற்றுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, உமது சிலுவை மரண தீர்ப்புக்கு எங்கள் பாவங்கள் தான் காரணம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். பல சூழ்நிலைகளிலும் பிறரை தவறாது தீர்ப்பிட்டு செய்த கூடிய பாவத்திற்காக வருந்துகிறோம். யாரையும் எந்த சூழ்நிலைகளிலும் தவறாது தீர்ப்பிடாதபடி எங்கள் சொல், செயல், சிந்தனை யாவற்றிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இறை இயேசுவேமை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இரண்டாம் நிலை, பாவங்களை மன்னிக்கும் பரமனின் தோல் மேல் பாரமான சிலுவை. பாவலருக்கும் பாவைக்கும் மீட்பு கொண்டு வந்த மாசற்ற செம்மறையின் மீது பாரமான சிலுவை சுமத்தப்படுகின்றது. சிலுவை, இது இயேசுவின் தோல் மேல் சுமத்தப்பட்ட உலகத்தின் பாவம். உலக மக்களின் பாவம் போக்கி
மீட்பு என்னும் உன்னத மகிழ்வை பெற்றுத்தர அவமானத்தின் அடையாளமாகி சிலுவையை அணைத்துக் கொள்கிறார் இயேசு. இயேசுவின் கரங்கள் பற்றி கொண்டதால் சிலுவை மகிமைக்குரியதாகிறது, மீட்பின் சின்னமாகிறது. இயேசுவின் மீட்பு பாதையில் பங்கேற்கின்ற நாம் இன்னும் சுமந்து கொண்டிருக்கும் பாவ சுமைகளை இறக்கி வைப்போம். வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்கள் கவலைகள் யாவற்றையும் தாங்கிக் கொள்ள முயல்வோம். ஜெபம். அன்பு இயேசுவே, தாங்க முடியாத சிலுவையின் சுமையை எங்களுக்காக தாங்கிக் கொண்டேன். நாங்கள் எங்கள் வாழ்வில் சந்திக்கின்ற இன்னல்கள் கவலைகள் யாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் மன வலிமையை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இரக்கத்தினால் அமைதியில் நிலை பார்வனவாக. ஆமென். இறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித பாரமான சிலுவையை கொண்டே உலகத்தில் மீட்டி. மூன்றாம் நிலை, இறைமகன் இயேசு முதல் முறையாக மண்ணில் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கரடுமுரடான கல்வாரி பாதையில் நடந்து வருகிறார் இயேசு. சிலுவை சுமை இயேசுவின் உடலை காயப்படுத்த, நம் பாவ சுமையோ இயேசுவின் உள்ளத்தை காயப்படுத்துகின்றது. தளர்வுட்ட இயேசு கீழே விழுகின்றார், பின் எழுகின்றார். மானிட மீட்பின் விளக்கு நோக்கி பாவத்தில் வாழும் நாம் எழ வேண்டும். இயற்கை சீற்றங்களும் பயங்கரவாத தாக்குதலும் குடும்ப பிரச்சனைகளும் நோய்களும் நிதி நெருக்கடிகளும் நம்மை கீழே விழ செய்யும் காரணிகள் தான். எனினும் உள்ளம் வலுவாக இருந்தால் உடல் வலுவின்மையும் வலிமையாகும் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் கரங்களை பற்றி எடுவோம், தொடர்ந்து நிற்போம் மீட்பு பாதையில். ஜபம். அன்பு இயேசுவே, வாழ்க்கையில் எங்களுக்கு தடைகள் நேரிடும் போதெல்லாம் மனம் தளராமல் தொடர்ந்து போராடி வாழ உதவி செய்யும். நாங்கள் எங்கள் வீழ்ச்சியைக் கண்டு அஞ்சாமல் எத்தனை முறை விழுந்தாலும் உம் கரங்களை நம்பிக்கையோடு பற்றி நடக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் நிலை பார்வனவாக. ஆமென். இறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நான்காம் நிலை, பாடுகளின் பாதையில் வேதனையோடு பரிசுத்த அன்னை. குழந்தையின் கருவுக்கும் உன்னதமான உருவாக்கத்திற்கும் முதன்மையானவள் தாய். தன் ஒரே மகனை மன்னக மீட்புக்காக மனமோந்து அளித்த அன்னை மரியா இந்த உலகம் அநியாயமாக அளித்த சிலுவை பரிசோடும் பரிசேயரின் பரிகாசத்தோடும் தன் மகன் பவனி வருவதைக் கண்டு கண் கலங்குகிறார். வேதனை நிறைந்த இதயத்தோடு நிற்கும் அன்னையை தோழியின் சுமை எழுத்தாது பார்க்கிறார் இயேசு. தன் உள்ளத்தை வால் ஊடுருவினாலும் உலகத்தை மீட்டு ஊடுருவ வேண்டும் என்ற கனவு வரிகள் நிறைவேறிட தன் மகனை கல்வாரிக்கு அனுப்பி வைக்கின்றாள் அன்னை மரியா. வாழ்வில் லட்சியம் நிறைவேறிட பெற்றோரின் ஆசி வேண்டும் என்ற உணர்வோடு பிள்ளைகளும் குழந்தைகளின் ஒருங்கிணைந்த ஆளுமைக்கு லட்சிய பாதைக்கு பெற்றோரின் அரவணைப்பும் ஊக்கமும் அவசியம் என்ற உணர்வோடு பெற்றோரும் இப்பயணத்தில் தொடர்ந்து பயணிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மை ஈட்டிட தன்னை மரியா உம் துன்பங்களைக் கண்டு மனம் உடைந்து உம்மை தேற்றினால் அந்த அன்னையின் அரவணைப்பில் நாங்கள் என்றும் மகிழ்வு கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் நிலை பார்வனவாக. ஆமென். இறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஐந்தாம் நிலை, சிலுவையை சுமக்கும் சீமோன். என்ன வித்தை இது? பூ உலகை படைத்து வழிநடத்தி வரும் இறை மைந்தனுக்கு மனித உதவி தேவைப்படுகின்றது.
பாரமான சிலுவை, கரடுமுரடான பாதை, கடும் வெயில், படை வீரர்களின் சாட்டையடி, இவற்றையெல்லாம் விட தனக்கு ஓசானா பாடிய கூட்டத்தின் அவசொற்கள், உடனிருந்த சீடர்களின் உதவா நிலை, இவையெல்லாம் இயேசுவுக்கு பலவீனத்தை கொடுத்தன. சிலுவையை சுமக்க முடியாமல் தள்ளாடுகின்றார் இயேசு. பாரமுள்ள சிலுவை நடுவில் பாசமுள்ள மனிதராக சீமோன் உதவுகிறார். ஒருவர் ஒருவருக்கு உதவுவதே உலக நீதி. அடுத்தவர் இன்னலில் உழவதைக் கண்டும் உதவாதது ஏதி நீதி. தன்னையே தண்டனைக்கு தந்த இயேசுவின் சிலுவை பாதையில் பங்கேற்கும் நாம் அடுத்தவள் அழைக்காமலேயே அவர் விழிநீர் துடைக்கும் விமையாவும் கவலையில் உதவும் கரவாமும் என்ற உணர்வோடு இந்த சிலுவை பாதையில் தொடர்ந்து தியானிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வேதனை நேரங்களில் எங்களுக்கு தோள் கொடுத்து உம் வழியில் நடக்க நல்ல மனிதர்களை அனுப்பும். நாங்கள் துன்புறும் மனிதர்களுக்கு துணையாக இருக்க அருள் புரியும். எங்கள் சுயநலத்தால் மற்றவரின் கவலையிலும் கண்ணீரிலும் பங்கெடுக்காமல் இருந்திருக்கிறோம். உதவி செய்யும் வாழும் நல்ல மனிதனை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் நிலை பாருவனவாக. ஆமென். இறை இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கிமாக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆறாம் நிலை. இயேசுவின் முகம் துடைக்கும் வெரோனிகா, வீரப்பன் மணிக்கு வெற்றியின் பரிசு. படை வீரர்கள் சித்தரவதையாலும் முன்முடியில் இருந்து வழிந்த ரத்தமும் வியர்வை துளைகளும் அதில் படிந்த தூசிகளுமாய் செம்பரையின் முகம் பொலிவிழந்து காணப்படுகிறது. மனித முகத்தின் சாயலே இல்லை. அவரால் குணப்பட்டவர்கள் அரும் செயல்களை கண்டு வியந்தவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கின்றனர். வேர்வையும் செந்நீரும் படியும் திருமுகத்தை துடைத்திட எந்த கரங்களும் துடைக்கவில்லை. ஆனால் அந்த குள்ளநிலை கூட்டங்களுக்கிடையே ஒரு வீர மகைக்கு மட்டும் இதயம் துடிக்கின்றது. அழகு திருமகனின் அவலமுகம் காண மனம் மறுக்கின்றது. படை வீரர்களின் ஈட்டியோ வாளோ சாட்டைகளோ அவளை தடுக்கவில்லை. துணிவுடன் துகுளினை தாங்கி வீர நடை போட்டால், துவண்டு போன முகத்தை துணையை துளைத்தால், துளைத்த துணியில் தூயவனின் திருமுகம், வெற்றி நடை போட்டதற்கு வீர பரிசு திருமகனின் திருமுகம், துன்பத்தில் துவண்டு அழகு முகத்தை இழக்கும் மனிதர்களின் துயர் துளைக்கும் துகுளாய் நம் இதயங்களை மாற்றி துணிவுடன் துணை புரிவோம் என்ற உறுதியுடன் பரமனின் வீற்று பாதையில் தொடர்வோம். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் துயரட்டு சோர்ந்திடும் நேரங்களில் எல்லாம் எங்களை உம் கரங்களில் தாங்கி எம் துயர் துளைத்து எம்மை பாதுகாத்ததற்காக நன்றி கூறுகிறோம். நாங்களும் பிறர் துயரட்டு நேரங்களில் தயங்காமல் துணிச்சலுடன் உதவி செய்யும் மனிதனை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் நிலை பாருவனவாக. ஆமென். இறை இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கிமாக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாவது முறையாக மண்ணில். வீரத்தழும்புகளுக்காய் மீண்டும் விழுகிறார் இயேசு. உலகில் விடுதலை வெப்பத்தை உலர உலாவர செய்த அக்னி பறவை ஒன்று அடியேட்ட மரம் போல் சாய்ந்து இரண்டாம் முறையும் கீழே விழுகின்றது. இயேசுவின் சிலுவை பயணம் மலை உச்சியை நோக்கி நகர்கிறது. கீழே விழுந்து விடாமல் இருக்க தள்ளாடும் உடலையும் தடுமாறும் கால்களையும் கவனமாகத்தான் எடுத்து வைக்கிறார் இயேசு. ஆனால் முடியவில்லை. இரண்டாம் முறை விழுந்து விட்டோம் என்ற எண்ணம் இயேசுக்கு வரவில்லை. எழுவதை பற்றியே அவருக்கு எண்ணம். விழுவதும் எழுவதும் இயற்கையின் நீதி என்பதை உணர்த்துகிறார் இயேசு. வாழ்க்கை பாதையில் அன்றாடும் வாழ்த்து பிரச்சனைகளால் வருத்தும் வேதனைகளால் வீழ்வோர் ஆயிரம் ஆயிரம். அவ்வாறு விழுகின்ற நேரங்களில் நாமே நமக்கு துணையாவோம்.
எத்துவே நம்மை விட செய்தாலும் நம்பிக்கையோடு எழுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, வீழ்ச்சிகளைக் கண்டு நாங்கள் துவண்டு போகாமல் வாழ்ந்திட ஆழ்ந்த நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களை விதைத்திருளும். திரும்ப திரும்ப விழுந்தாலும் இனி நான் தூயவன் என்ற பண்போடு முன்னேற எங்களுக்கு உதவியிருளும். நெருக்கடி நேரங்களில் சரியானபடியில் நாங்கள் வாழ துணையாக வாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் நிலை பருவனவாக. ஆமேன். இறை இயேசுவே, ஆராதித்து வணங்கிக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டே. எட்டாம் நிலை, ஆறுதல் அளிக்கும் எருசலேம் பெண்கள். குற்றமே செய்யாத இயேசுவை அடித்து உதைத்து இழுத்து செல்வதை பார்த்து எருசலேம் பெண்களால் தாங்க முடியவில்லை. வாய்விட்டு அழுகிறார்கள். சிரிப்பாரோடு சிரிப்பதை விட அழுபவரோடு அழுவதே மேலானது. அழுபவருக்கு ஆறுதல் கூறுவது உண்டு. இங்கே அழுகையால் ஆறுதல் கூறும் எருசலேம் பெண்களை கண்டு உள்ளத்தில் உவகை கொண்டு, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், பாவங்களில் விழாதிருக்க உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று அருளரை வழங்குகிறார் இயேசு. சிரிப்பவரை வாழ வைப்பதல்ல, மாறாக அழுபவரை வாழ வைப்பதே அழகு, அது சிறப்பு. கல்வாரி பலியில் செந்நீரும் வேர்வ நீரும் வடிந்த இயேசுவுக்காய் கண்ணீர் வடித்த எருசலேம் பெண்கள் போல் வாழ்க்கை பலியில் கண்ணீர் வடிக்கும் ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், வன்முறை மற்றும் இயற்கை பேரிடரில் சிக்கியோர், நோயுற்றோர் ஆகியோரின் நிலைமை மாற இறைவனிடம் நாம் அழுது ஜெபிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் துன்ப நேரங்களில் எங்களுக்கு ஆறுதல் தருவதற்காக நன்றி கூறுகிறோம். பிற துன்பப்படும் போது நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் நிலை பருவனவாக. ஆமென். இறை இயேசுவே, ஆராதித்து வணங்கிக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஒன்பதாம் நிலை, மூன்றாம் முறையாய் மண்ணில் விழுகிறார் மாபெரும் இயேசு. ஏழைகளும் எரியோரும் ஏற்றம் பெற தன்னையே பலியாக்க துணிந்த இயேசுவுக்கு அன்றே தெரியும் இந்த சிலுவை மரணம்தான் பரிசு என்று. எனினும் துன்பங்களின் அழுத்தமும் சாட்டைகளின் வீரர்களும் நம்பினோர் கைவிட்ட நற்கதியும் இரண்டு முறை தரையில் தள்ளினாலும் எழுந்து வெற்றி நடை போட்ட இயேசு இதோ கல்வாரியின் குன்றில் உச்சியை கண்டபோது நிலை தடுமாறி மீண்டும் விடுகிறார். அந்த கொல்கத்தா பாறை அவர் உடலை பரிசிக்கு ஆவல் கொண்டதோ என்னவோ, எழுகிறார் மீண்டும் இயேசு. வாழ்க்கை பாதை இறுதி கோட்டை எட்டிவிட்ட மகிழ்ச்சி பெறும் விதத்தில். எத்தனை முறை விழுகிறோம் என்பதல்ல, விழுகின்ற ஒவ்வொரு முறையும் எழுகின்றோமா என்பதே முக்கியம். நம் வாழ்விலும் கணக்கில்லா கஷ்டங்கள், எண்ணிக்கையில்லா ஏமாற்றங்கள், தடையில்லா தடங்கல்கள் நம்மை வீழ்த்தினாலும் விழாதிருக்க விழித்திருப்போம். விழுவது பலவீனம், வீழ்ந்தே கிடப்பது மதியீனம். நாம் பலவீனர்களாக இருக்கலாம், ஒருபோதும் மதியீனர்களாக இருத்தல் ஆகாது. ஆகவே எழு, விழுவதில் இருக்கும் வேகத்தை விட எழுவதில் இருக்கும் வேகம் வேகமாகட்டும். எழுவோம், மாற்றம் செய்வோம், ஏற்றம் பெறுவோம் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து பயணிப்போம். ஜபம். அன்பு இயேசுவே, எத்தனையோ வேளைகளில் எங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து வீழ்ந்திருக்கின்றோம். எங்களை மன்னித்திரளும். மீண்டும் நாங்கள் வீழ்ந்து விடாமலும் பிறரை வீழ்த்தி விடாமலும் வாழ நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் நிலை பருவனவாக. ஆமென்.
இறையேசுவே மையார் அதித்து வணங்குமாக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மேட்டீர். பத்தாம் நிலை, ஆடைகள் களையப்படும் அன்பர். ஆடைகளை அகற்றுகின்றார்கள், அடிந்திருந்த ஆடையை கூட கழட்டுகின்றார்கள். பிலாத்துவின் அரண்மனையிலே சவுக்குகளால் அடிப்பதற்காக கழட்டினார்கள். கல்வாரி மலையிலே இதோ ஆடைகளால் அடிப்பதற்காக ஆடைகளை அகற்றுகின்றார்கள். நாம் இறந்தால் கூட புத்தாடைகளை நினைப்பார்கள். இங்கே ஆடை இழந்து அவமானம் தாங்க முடியாமல் கூணி குறுகி நிற்கிறார் இயேசு. அவமானம் ஒருபுறம், மறுபுறம் தாங்க முடியாத வேதனை. சாட்டையடையும் புறம்படியும் கல்வாரி பாதையிலே விழுந்ததால் ஏற்பட்ட காயங்கள் மேல் ஒட்டியிருந்த ஆடைகள் உரித்து எடுக்கப்பட்டதால் மழை திறந்த வெள்ளமென பாய்ந்தது இரத்தம். நெருப்பிடை புழு போல் துடிக்கின்றார் இயேசு. ஆடையில்லா மனிதர் அரை மனிதர். இங்கே இறை மனிதனின் ஆடை அநியாயமாய் அக்கிரமக்காரர்களால் அகற்றப்படுகிறது. அகலத்தை அர்ச்சிக்க வந்த இயேசுவுக்கு கிடைத்த சன்மானம் வெகுமானம் ஆடையில்லா அவமானம். ஆணிகளால் அவர்தம் திருமேனியை துடைப்பதற்காக களையப்படுகின்றது இயேசுவின் ஆடைகள். இங்கே உடையில்லோருக்கு உடுத்துகிறோமா, அல்லது உடைந்த உள்ளத்தோருக்கு இன்னும் இன்னல் வருத்துகின்றோமா என்று சிந்தித்து நம்மை சீர்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அலங்கார வெளியாடைகள் அல்ல, அழுக்கான உள்ளமென்ற அக ஆடைகளை அழகாக்குவோம். இவ்வவனிக்கு அணி சேர்ப்போம். அன்பர் இயேசுவின் அன்பின் அரசமைப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் செய்த பாவங்களினால் உமக்கு வந்த அவமானங்கள் அனைத்தையும் எங்களுக்காக சகித்து கொண்டேன். எங்களை பிறர் அவமானப்படுத்தும் போது சகித்து கொள்ளும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் நிலை பருவனவாக. ஆமென். இறை இயேசுவே மையார் அதித்து வணங்குமாக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பரமான சிலுவை கொண்டு உலகத்தை மேட்டீர். பதினோராம் நிலை, மூன்று ஆணிகளுக்குள் மூவுலக வேந்தர். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். படுத்திய பாடுகள் எல்லாம் போதாதென்று சிலுவையின் மேலே படுக்க வைத்து கொடூர இரும்பு ஆணிகளால் இயேசுவின் கைகளையும் கால்களையும் சிலுவை மரத்தோடு சேர்த்து அறைகிறார்கள் அறநெறியில்லா அரக்கர்கள். எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதே மேலானது என்பதற்கு ஏற்றமிகு எடுத்துக்காட்டு இயேசுவின் வாழ்வு. அதிகார வர்க்கத்தோடு கைகோர்க்காமல் ஒடுக்கப்பட்டோருக்காக குரல் கொடுத்ததால் அகோர ஆணிகள் அன்று அவரது உடலை பதம் பார்த்தன. இன்று நாம் எப்படி இயேசுவிடம் இருந்த லட்சிய தெளிவோடு பிறரன்பு பணியில் வாழ்கின்றோமா, அல்லது பிறரை அநியாயமாக நம் பழிவார்த்தைகள் என்ற ஆணிகளால் அறைகின்றோமா, அன்பால் சக மனிதரை அரவணைக்கின்றோமா என்ற அழுத்தமான சிந்தனையோடு அடுத்த நிலைக்கு கடந்து செல்வோம். ஜபம். அன்பு இயேசுவே, எங்களை பாவங்களை கழுவிட இரத்தம் சிந்தினீர். எமது பாவங்களுக்காய் மிகுந்த வேதனை அடைகிறோம், எங்களை மன்னியும். உம்மை துன்புறுத்தியவர்களை நீர் மன்னித்தீர். நாங்கள் எங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கின்ற நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலை பருவனவாக. ஆமென். இறை இயேசுவே மையார் அதித்து வணங்குமாக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மேட்டீர். பனிரெண்டாம் நிலை, சிலுவையில் உயிர் விடுகின்றார் இயேசு. இரு கரம் விரித்து இதயம் வேம்பி விலாவினை பிளந்து ஒரு மனித உருவமே இழந்த நிலையில் பின்னாலும் வேந்தனின் திருமகன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே அந்தரத்தில் தொங்குகின்றார். மனுகுலத்தை காக்க வந்தவர் மக்கள் உயிரை பாதுகாக்க தம் உயிரை பலியாக்குகின்றார். பலருக்கு மரணம் ஒரு சாதாரண நிகழ்வாகின்றது, ஒரு சிலருக்குத்தான் அது வரலாறாகின்றது.
இயேசுவின் மரணம் மகத்துவம் மிக்கது, மாண்புக்குரியது, மகிமைக்குரியது, மதிப்புக்குரியது. அன்று இயேசுவின் உயிர் பலியினால் மண் உயிர் தழைத்தது, தரணியில் மனிதம் முளைத்தது. இன்று இயேசுவின் வழியில் பயணிக்கும் நம் உயிர் வாழ்வு எத்தகைய இலக்கு நோக்கி நகர்கிறது? நல்லவை நோக்கியதா அல்லது அல்லவை நோக்கியதா? நல்லவை நம்மையும் வாழ வைத்து பிறரையும் பலமாக்கும், அல்லவை நம் உயிரையும் பிறர் உயிரையும் மாய்க்கும், இல்லாது போக்கும். ஒருமுறையே போகும் உயிர் ஒப்பற்ற கொள்கைகளுக்காக கோட்பாட்டிற்காகத்தான் போக வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக அமைந்தது இயேசுவின் வாழ்க்கை. எனவேதான் மரித்த பின்பும் மாண்புடன் நம்மில் வாழ்கிறார். நாமும் பிறருக்காக உழைத்து மரித்து மண்ணில் என்றும் நிலைத்து நிற்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களுக்கு வாழ்வளிக்க சிலுவை மரத்தில் மரித்தீரே. எங்கள் பாவங்கள் தான் உமக்கு சிலுவை மரணத்தை தந்தது என்பதை உணர்ந்து மிகுந்த வேதனை அடைகிறோம். எங்களுக்காய் உயிரையே அர்ப்பணித்த உம்மை போல் நாங்களும் அர்ப்பண உடன் வாழும் ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களே, நான் மக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலை பருவனவாக. ஆமென். இறையே சிவைமை ஆராதித்து வணங்குமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். 13 நிலை. தாயின் மடியில் வாழ்வின் ஊற்று. இயேசுவின் திருவுடல் திருத்தாயின் மடியில். பெற்று வளர்த்த ஒரே மகன், மக்களுக்கு நன்மை செய்த ஒரே காரணத்திற்காக கொலை குற்றம் சாட்டப்பட்டு கசையடியும் புறம்படியும் தாங்கி தெரு தெருவாக பார சிலுவையை சுமந்து இதோ 3 ஆணைகளால் அறையப்பட்டு மறித்து தாயின் மடியில் உயிரற்ற உடலாய் தாங்கும் போது மனுகுல மீட்புக்காக அன்னை எங்கும் வேகம் தெரிகிறதே தவிர அந்த அன்னையின் கவலை ஓங்கவில்லை. ஒடுக்கப்பட்டோரின் உரிமை வாழ்வுக்காக ஓயாது உழைத்த உத்தம மைந்தரின் மறித்த உடலை கண்டு அன்னை மரியா எதற்காக இயேசு அவதரித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காகவே மனம் நிறைவடைகின்றார். ஒரு குழந்தை இந்த அவனியிலே பிறக்கும் போது அது அழுது கொண்டே பிறக்கும். ஆனால் அருகிருப்போர் மகிழ்வர். அக்குழந்தை வளர்ந்து மனிதராகி பின் மறிக்கின்ற போது அம்மனிதர் மகிழ்வாக மறிக்க வேண்டும். ஆனால் அவனில் இருப்போர் அவருக்காக ஆழ வேண்டும். அந்த ஒரு உயர்ந்த உன்னத வாழ்வு நோக்கி உத்தமர் இயேசுவின் வழியில் நாமும் வாழ்வோம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் பெற்றோர் எங்களுக்காக தியாக உணர்வுடன் வாழ்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு வரமாறலும். எங்களை குறித்த எங்கள் பெற்றோரின் லட்சியங்களை கனவுகளை நாங்கள் நிறைவேற்றிட வல்லமையை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலை பருவனவாக. ஆமென். இறையே சிவமே ஆராதித்து வணங்குமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். 14 நிலை. மாற்றான் கல்லறையில் மனுமகனின் அடக்கம். பூமியில் புதைகின்றார் இயேசு. பூ உலகை மீட்க வந்த இறைமகனுக்கு உலகம் கொடுத்த பரிசு கல்லறை. பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு வலைகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாக்கிவோம் இடமில்லை என்றவருக்கு இலவசமாக தன் கலரை கொடுக்கின்றார் அரிமத்தியா யோசேப்பு. லட்சியவாதிகள் புதைக்கப்படுவதில்லை, மாறாக அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். ஆம், 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்னும் லட்சிய மனிதர் மாபெரும் புனிதர் விதைக்கப்பட்டார். அது இன்று கிறிஸ்தவம் என்ற விருட்சமாக வளர்கின்றது. நாமும் நம் பாவங்களை அடக்கம் செய்வோம். நம் தீய எண்ணங்களையும் செயல்களையும் அடக்கம் செய்வோம். அகிலத்தில் அன்பின் அரசை மலர செய்வோம். இறையாட்சியை பரவ செய்வோம். கருவறை தொடங்கி கல்லறை வரையிலான இவ்வாழ்க்கை பணத்தை கருத்தாய் தொடங்குவோம். இடர்வரினும் தொடர்வோம். தடைகள் எவையாயினும் அவைகளை அழகுரை எதிர்கொண்டு அதற்கான விடைகளை காண நாம் புறப்படுவோம். புது வாழ்வுக்காய், புதிய விடியலுக்காய். ஜெபம். அன்பு இயேசுவே,
எங்கள் பாவங்களின் காரணமாக இறந்து போன மீட்பை நாங்கள் பெற்றிட உமது உயிரையே தியாக பலி ஆக்கினீரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது சிலுவை பாடுகளை தியானிப்பதன் மூலம் பாவத்தின் வலையில் சிக்கிக்கொள்ளாமல் எங்களையே காத்து கொள்ள புரியும். உமது வார்த்தைகளின் வழி நடந்து உமது பிள்ளைகளாகவே வாழ்ந்திட எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலை பருவனவாக. ஆமென். இறை இயேசுவே, ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். விண்ணுலிருக்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி பெருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தளம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.